ஹாய் ட்ரேடர்ஸ், இன்றைக்கான மார்க்கெட் அப்டேட் பார்த்துடலாம். 15ஆம் தேதியோடது. ஸோ நிஃப்டி 50 பார்த்திங்கன்னா 18,000 தாண்டிடுச்சு. திருப்பியும் பையர்ஸ் வந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ 86 பாயிண்ட் இருந்து நீங்கள் மேலே ஏறி இருக்குது. சென்செக்ஸ் பார்த்திங்கன்னா 242 பாயிண்ட் மேலே போயிருக்கு. நிஃப்டி பேங்க் வந்து 82 பாயிண்ட் வந்து நல்லா மேலே ஏறி இருக்குங்க. ஸோ இன்றைக்கி வந்துட்டு நல்லா வந்து பையர்ஸ் தான் வந்துட்டு மார்க்கெட்டை வந்து ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கான மோஸ்ட் டூ ஆக்டிவ் ஸ்டாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆர்ஐஎல் பார்த்திங்கன்னா 3 நாளாக இருக்குது. பாருங்கள், 3 நாள் டேட்டாவும் போட்டிருக்கேன், 3 நாளாக இருக்குது. அதான் என்டர்பிரைசஸ், அப்போலோ ஹாஸ்பிட்டல், ஐசிஐசி பேங்க், எச்டிஎஃப்சி பேங்க், எச்டிஎஃப்சி. ஸோ இந்த எஃப்ஐஐஸ் உள்ளே வந்தாலே அவங்களோட ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் ஆன ஸ்டாக் எதுன்னு பார்த்திங்கன்னா எச்டிஎஃப்சி பேங்க் தான். அதை தான் பாருங்கள் இந்த 3 நாள்லையுமே வாங்கியிருக்காங்க பாருங்கள், எச்டிஎஃப்சி எச்டிஎஃப்சி பேங்க்குன்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து ஒரு பாயிண்ட்டை நோட் பண்ணிக்கோங்க. டெக் மகேந்திரா. ஸோ இதெல்லாமே தான் மோஸ்ட்டாக ஆக்டிவாக இருந்த ஸ்டாக்ஸ் இன்றைக்கி. டாப் கெய்னர்ஸ் இன்றைக்கி யாரும் பார்த்தீங்கன்னா டெக் மகேந்திரா, அப்போலோ ஹாஸ்பிட்டல், ஈச்சர் மோட்டார், ஆர்ஐஎல், அதானி என்டர்பிரைசஸ், எஸ்பிஐ லைஃப், பஜாஜ் ஃபின்சர். ஸோ இவங்களாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டாப் கெய்னர்ஸ் ஃபார் டுடே. டாப் லூசர் இன்றைக்கி யாரும் பார்த்தீங்கன்னா ஹெச்யூஎல், சன் ஃபார்மா, ஐடிசி. ஐடிசி ரொம்ப நாள் கழித்து இப்போ தான் வந்துட்டு டாப் லூசர் லிஸ்ட்லேயே வந்து வருது. ஸோ அதை மானிட்டர் பண்ணுங்கள். டிவிடெண்ட் வேணும்னு வாங்குறவங்க நினைக்கிறவங்க வந்து அந்த ஸ்டாக் இறங்க கீழே கொஞ்சம் கொஞ்சமாக அக்குமுலேட் பண்ணி வச்சுக்கோங்க. எல்என்டி, ஓஎன்ஜிசி, இண்டஸ்லாண்ட் பேங்க்கு, எச்டிஎஃப்சி, இதெல்லாமே வந்துட்டு இன்றைக்கி டாப் லூசர்ஸ். 52 வீக் ஹை இன்றைக்கி யார் யார் பார்த்தீங்கன்னா பினோலெக்ஸ் கேபிள் பார்த்தீங்கன்னா கன்வின்ஸாக 2 நாளாக வந்து 52 வீக் ஹையில் வந்துட்டுருக்காங்க. சீமெண்ட்ஸு, கமின்ஸ் இந்தியா, இவங்களும் 2 நாளாக வந்துட்டாங்க 52 வீக் ஹையில். ஏபிஎல், அப்போலோ டியூப்ஸ். ஸோ இந்த ஏபிஎல், அப்போலோ டியூப்ஸ் பார்த்திங்கன்னா 3 நாளாக வந்து 52 வீக் ஹையில் இருக்காங்க. இதை பற்றின வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ் ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து போட்டிருக்கோம். எப்போனா ஒரு 3 வீக்ஸ் 1 மந்த் பேக்கில் போட்டிருந்தோம், பிரேக் அவுட் ஆகி மேலே போகணும்னு சொல்லிட்டு. ஸோ இது இப்போ பிரேக் அவுட் ஆகி நல்ல ரிசல்ட்டு கொடுத்துட்ருக்கு. மானிட்டர் பண்ணுறவங்க அந்த ஸ்டாக்கு மானிட்டர் பண்ணுங்கள். 52 வீக் லோ போன ஸ்டாக்ஸ்லாம் இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா டிசிஎன்எஸ் கிளாத்திங், அதானி டிரான்ஸ்மிஷன், அதானி கேஸ், அதானி க்ரீன், இதெல்லாமே பாருங்கள். இதெல்லாம் நம்ம தொடக்கூடாத ஸ்டாக்கு 52 வீக் லோ போகிறது எல்லாமே. இமாமி, கிராஃபைட் இந்தியா, பேட்டா இந்தியா. ஸோ இதெல்லாமே 52 வீக் லோவில் போயிட்டுருக்க ஸ்டாக்குங்க. ஷேர் பண்ண எல்லா டேட்டாவுமே பார்த்தீங்கன்னா ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக வந்து அவங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். இந்த ஸ்டாக்கை ட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ஓன் ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸை வந்துட்டு ஒரு வாட்டி பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளோட ரெகுலர் வியூவராக இருந்தாங்கன்னா நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் நம்ம போகிற எல்லா வீடியோவுமே வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து எனபிள் ஆகும். ஸோ நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோவும் பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் வந்து ஷேர் பண்ணுங்கள், சஜஸ்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் பண்ணுற லைக்ஸ் கமெண்ட் தான் வந்துட்டு எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்குது அடுத்தடுத்த வீடியோலாம் போடுறதுக்காக. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.